வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சர்வர் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ஃபர்கட் பாஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆகுது, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி உங்களால் முடியலனா 5 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்வர் ப்ராப்ளம் வராது, 4-5 பேர்னால இது பண்ண முடியாது. அண்ட் லிங்க் எங்கே இருக்குது, லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதான்ப்பா லிங்க், இங்கே கீழே போட்டுருங்க பாருங்கள், லிங்க் ஃபார் கேண்டிடேட். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு போய்ட்டு ரோல் நம்பரு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் லாகின் பண்ண அதே நம்பர் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு இந்த சர்வர் இஷ்யூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போதைக்கே ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய தோழர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஸோ அவர் தான் சொல்லியிருந்தார், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து பேக் டு பேக் ட்ரை பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து கொடுத்து அவங்க வந்துட்டு சர்வரையே லாக் பண்ணி விட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி சர்வரே வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகிச்சாமா, ஏன்னா பேக் டு பேக் எல்லோரும் வந்து ஒரே டைமில் நிறைய லட்சக்கணக்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து ஆன்சர் கீ வந்துட்டு உங்களுக்கு 5 நாளைக்கு வரைக்கும் ஆக்டிவில் இருக்கும் நண்பா. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கவலையே வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் சேலஞ்ச் என்ன பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ சர்வர் இஷ்யூ இப்போதைக்கே இருக்குது, தயவு செஞ்சு வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக்கே ஆகிடும் உங்களோட ஐடி, அதுக்கப்புறம் காட்டவே காட்டாது. நிறைய பசங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், 1/2 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக எப்போவுமே நடக்கிறது தான். லாஸ்ட் டைம் எம்டிஎஸ்க்கும் நடந்துருந்துச்சு, இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் இதில் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு பூசாந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வர் இஷ்யூ உங்களுக்கு சால்வ் ஆகிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு பூசாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ சர்வர் இஷ்யூ நிறைய பசங்க பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் வந்து நம்ம நார்த் இந்தியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணலாம். நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் சர்வர், அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், சர்வர் மறுபடியும் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பா, ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஒரு அப்டேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சர்வர் இஷ்யூ நீங்கள் சால்வ் ஆகிடும், தயவு செஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ அதற்கு நான் ஜெய்ஹிந்த் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஜெய்ஹிந்த்.